இந்த கண் பயிற்சி நீ வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? ஓகே, நானே இந்த ஹீலர் பாஸ்கர் சாரோட அந்த வீடியோ பார்த்து தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் உங்கள்ட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்க்குறாங்க, ஹீலர் பாஸ்கர் சார் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் அப்படியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை நான் பார்த்துட்டு பலன் அடைஞ்சிருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபீல்டில் இருக்கனால அந்த மானிட்டர் அதிக நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும், சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் வியூபாயிண்டர் பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் பார்க்குறதுனால மொபைல் இதெல்லாம் பார்க்குறதுனால தூரத்து பாரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. அந்த வாமிட்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் பண்ணால் 3 மேலே இருந்துச்சு பவர். ஒரு 3-4 மாதம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளர் பாஸ்கர் சார் வீடியோ பார்த்துட்டு இந்த பயிற்சி ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை, சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு மாதம் பண்ணும்போதே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மாதத்தில் ஃபுல்லாகவே கண்ணாடி கழட்டிட்டேன். இப்போ வந்து நான் கண்ணாடி போட்டு எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பயிற்சி சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ கேமரா லென்ஸ் மாதிரி தான் நம்ம கண் தெரியுது இல்லைங்களா, கேமராவில் ஃபோக்கஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கண் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் இருக்குது கண், சாரி கண் மாதிரி தான் கேமரா வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் இருக்குது நம்ம சொல்லிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மொபைலில் ஏதோ பார்க்கும்போது ஒரே இடத்துல லாக் ஆகிருக்கு இல்லைங்களா, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். மானிட்டர் பார்க்குறேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கண் ஒரு மாதிரி அந்த கண் வலி இருக்கும், அந்த தூரத்து பாரு பிரச்சனை மெல்ல மெல்ல அப்படியே வர ஆரம்பிச்சிடும். நீ கண்ணாடியே போகிறீங்களாலும் அப்படி தான், நீங்கள் வந்து கண்ணாடியில் இருக்க பிம்பத்தை தான் பார்க்குறீங்க, நேரில் எதையும் நீங்கள் பொருளை பார்க்குறதில்ல, கண்ணாடியில் அந்த பிம்பம் தெரியுது அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு அது 4 நாளாக பவர் கூடும் இல்லைங்களா, யாருக்கும் குறைஞ்சதாக தெரியல எனக்கு, கண்ணாடி போட்டு 4 நாள் பவர் கூட்டிகிட்டே தான் போகும் இல்லைங்களா. இப்போ ரொம்ப நேரம் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அந்த கண் ஒரு மாதிரி ஒரே இடத்துல லாக் ஆகி நிற்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. குழந்தைகளுக்குலாம் நிறையா கூட இப்போ வருது, ஏன்னா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் நைட்டில் மொபைல் பார்க்குறாங்க, நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறனால இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் பொட்டு வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம், இந்த இடத்த பார்க்கணும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்ணாடி கழட்டிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது கண்ணாடி போடக்கூடாது, கண்ணாடி கழட்டிடுங்க, கழட்டிட்டு பாருங்கள். நான் ரொம்ப வலிக்கும், ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா வலி அதிகமாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்க பண்ண நீ உங்களுக்கு சரியாயிரும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் பார்க்கலாம், ரொம்ப நேரம் நீங்கள் இது பண்ணணும், ரொம்ப வலிச்சதுன்னா நீங்கள் நார்மலுக்கு வந்துடலாம். இந்த புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வலி இருக்கும், நல்லா வலி இருக்குங்களா, கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 செட்டாக கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு நுனி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த பார்க்கலாம் நீங்கள். இந்த இடம் இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும், இந்த இடத்த பார்க்க முடியாது, ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம், கீழே கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூக்கு நுனி இந்த இடத்த பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே லாங்கில் அப்படியே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணும் இல்லைங்களா, முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நீங்கள் அங்கே பார்க்கும்போது இங்கே அவுட் ஆயிரும், இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரியும். அப்படியே மாற்றி ட்ரை பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் மூக்கு நுனி பாருங்கள், அப்படியே அந்த லாங்கில் பாருங்கள், திருப்பி அப்படியே மூக்கு நுனிக்கு வந்துடுங்க, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண் வலி கொடுக்கும் லேசாக. ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும் இது. நீங்கள் இங்கே அதிக நேரம் பாருங்கள், ஒரு 10 செகண்ட் பார்க்குறீங்கன்னா அப்படியே லாங்கில் போயிருங்க, போய்ட்டு 2 செகண்ட் இருந்து திருப்பி வந்துடுங்க, திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அதே தான் லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த இடத்த இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிரும், அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிரும். ஆமாம், ஒரு சில கையை கூட பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி, இப்போ கை இருக்கு இல்லைங்களா, அந்த விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த விரல் இப்படி பாருங்கள்,
பார்த்துட்டு அப்படியே கொண்டு போங்க, விரலையே பார்த்துட்ருங்க. இதுவும் ஒரு பயிற்சி தான். விரலை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும், அந்த இடம்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஆனால் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா விரலே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் தெரியும் உங்களுக்கு. இதுவும் ஒரு பயிற்சி, இதுவும் கூட பண்ணலாம். நீங்கள் விரலை வச்சுக்கலாம் அப்படி. நல்லா பக்கத்தில் கொண்டு வாங்க, இந்த மூக்கு நுண்ணிக்கிட்ட அப்படி கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள் வலது பக்கம் ஒரு 10 முறை பார்த்துக்கோங்க. வலது பக்கம் ஒரு 10 முறை செய்யுங்க, இடது பக்கம் 10 முறை. இடது பக்கம் 10 முறை பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு வர்ம புள்ளி, இங்கே டச் பண்ணுங்களேன். அந்த புருவ மத்தியில் டச் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பள்ள மாதிரி தெரியும் இல்லைங்களா, அது ஒரு வர்ம புள்ளி. தெரியுதுங்களா? புருவத்துக்கு மத்தியில் பால்காட்டி வேற டச் பண்ணிங்கன்னா அப்படி லைட்டாக ஷேக் பண்ணுங்களேன், ஒரு ஒரு பள்ளம் தெரியும். தெரியுதுங்களா? ஃபீல் பண்ண முடியுதுங்களா? புருவ மத்தியில் சும்மா அப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா தெரியும், இப்படி ஆட்டி பாருங்களேன். சும்மா லேசாக, ரொம்ப அழுத்த வேணாம், அழுத்துனீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். ஃபீல் பண்ண முடியுதுங்களா? அது ஒரு வர்ம புள்ளி. அந்த புள்ளியை வச்சுட்டு இங்கே பாருங்கள், வலது பக்கம் 10 முறை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், சும்மா லேசாக கண்ணை முடிக்கோங்க. வலது பக்கம் ஒரு 10 முறை, இடது பக்கம் ஒரு 10 முறை. ஓகேங்களா? இது ஒரு வர்ம புள்ளி. அடுத்து இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்கு பாருங்கள். அதே இங்கே வந்து பள்ளம் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, இங்கே வந்து மேடு மாதிரி இருக்கும், இப்படி இந்த வி ஷேப்பில் இப்படி வந்து சேர்ற மாதிரி. இங்கே தெரியுதுங்களா, ஒரு மேடு மாதிரி தெரியுதுங்களா கீழே? இது ஒரு வர்ம புள்ளி. இது ஒரு வலது பக்கம் ஒரு 10 முறை மசாஜ் பண்ணுங்கள். சும்மா ரொம்ப அழுத்து கொடுக்கணும், சும்மா லேசாக. இடது பக்கம் ஒரு 10 முறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கண்ணை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். பார்த்துக்கோங்க, சும்மா நார்மலாக எப்படி கிடையாது, இப்போ நல்லா சுருங்கி விரியும் நல்லா உங்களுக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, கவனிங்க. நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் அப்படியே கலங்கும், கண் கலங்கி அந்த கண்ணை நீர் சுரக்கும் கண்ணில் வந்துட்டு, நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடும் நல்லா உங்களுக்கு. அது வந்து அடிக்கடி கூட நீங்கள் பண்ணலாம். இது இந்த பயிற்சியோட சேர்த்து பண்ணுறது இல்லாமல் நீங்கள் மானிட்டர் பார்க்குறீங்க, மொபைல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக கண் ஒரு மாதிரி உறுத்தம், ஒரு மாதிரி லாக் ஆகி நிற்கும் ஒரு இடத்துல, அப்படியே அந்த நேரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி எப்படி சிஸ்டத்தில் எப்படி ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம் அந்த மாதிரி, நீங்கள் இடையில இடையில கூட அந்த மாதிரி ஏதாவது மொபைல் பார்த்துட்ருக்க நேரம் ஒரு மாதிரி கண் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். இதை வந்து டெய்லியும் வந்து நான் பார்த்திங்கன்னா காலையில் மதியம் நைட்டு மூணு டைம் இல்லாமல் இடையில ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 இல்லை 5 முறை பண்ணிடுறேன் அந்த பயிற்சியை. சின்சியராக பண்ணதுனால எனக்கு அந்த பலன் கிடச்சிது. நீங்கள் ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு 2-3 நாள் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்குல்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஆ நான் உங்களுக்கு ஆர்டரை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி புருவ மத்தி இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து புருவ மத்தி இந்த இடம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணி, ஃபஸ்ட் பாயிண்ட் இது, இந்த இடத்த பாருங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ, ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 செகண்டில் கூட வழி எடுத்துரும், ஒரு சிலர் ஒரு 1 நிமிஷம் பார்க்கலாம். அதனால் எவ்வளோ முடியுமோ பண்ணிங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மூக்கு நுனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இதையும் கூட பண்ணலாம். அந்த கை இருக்குது இல்லைங்களா, அந்த விரல் வச்சு கூட பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம் நீங்கள். ஒரு சிலருக்கு மூக்கு நுனி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கை கூட இப்படி வச்சு பார்த்துங்க, இப்படி வச்சு கையை கூட இப்படி முன்னாடி பின்னாடி நகர்த்துங்க. அந்த கை இந்த விரலையாக தான் பார்க்கணும், விரலையே வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இப்படியே மூவ் பண்ணுங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண் அந்த ரொட்டேட் பண்ணுறது, வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை. பார்த்தீங்களா? இது இடது பக்கம், இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த வர்ம புள்ளி,
இங்கே இருக்கு இல்லைங்களா. இது ஃபீல் பண்ணிங்களா உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சதுங்களா? அந்த ஓகே, ஆ இந்த ரெண்டு புருவை மத்தியில் பாருங்கள் சார், இந்த புருவை இருக்கு இல்லைங்களா, இங்கே இப்படி வச்சு பாருங்கள் சார், இல்லை இப்படி நேராக வைங்க, கை நேராக வைங்க, இந்த புருவை இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள், கண்ணை மூடாதீங்க, ஒரு நிமிஷம் இருக்குங்க, ஒரு விரல் மட்டும் வைங்க, ஒரு விரல் ஆள்காட்டி விரல், மற்ற விரல் மடக்குவோங்க, ஒரு விரல் மட்டும் இங்கே வைங்க, புருவை மத்தியில் வைங்க, வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுங்கள். இந்த இடம் ஒரு பள்ளம் தெரியுதுங்களா, நீங்கள் மேலே வைக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க, புருவத்திட்ட அந்த புருவை முடி இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு பள்ளம் தெரியுதுங்களா, கண்டிப்பாக இருக்கும் இந்த இடம் சார். நான் நேரில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நான் சின்னதாக தெரியும், ஒரு பள்ளம் தெரியும், அந்த இடத்துல தடவனீங்கன்னா தெரியும், ஒரு பள்ளம் தெரியுதுங்களா. ஓகே, நாலாவது பாயிண்ட் இது பார்த்துட்டிங்களா, இது இந்த புருவம் பிடிச்சிட்டிங்களா, அவ்வளோதான். இது ஷாக் பண்ணுங்கள், இதை வந்து மசாஜ் பண்ணுங்கள், வலது முறை, சரி வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை, ஓகேங்களா. அடுத்து வந்து கீழே இந்த பாயிண்ட்டு, இங்கே ஒரு மேடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை, இது 4, ஓகேங்களா. அஞ்சாவது வந்து கண்ணை முழிச்சு மூட்டுறது, அவ்வளோதான், ரெஃப்ரெஷ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து நான் ஒரு நாளைக்கு 4-5 முறை பண்ணேன். இது எப்படி நான் வந்து இதை இது பண்ண அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு வாரம் 10 நாள் நம்ம பண்ணுறோம், பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம கரெக்டாக, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும், எடுத்தோடனே டக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு இதை ஃபாலோ பண்ணேன். கிளாஸ் நியூஸ் டிவியில் கிளாஸ் நியூஸ் போட்டுக்கிட்டேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் வந்தேன். எந்த இடத்துல எனக்கு மங்களாக தெரியுதோ அந்த கிளாஸ் நியூஸ் கீழே சின்னதாக வரும் இல்லைங்களா, கிளாஸ் நியூஸ் எந்த இடத்துல மங்களாதோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நாள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே ஒரு நாள் அதே இடத்துல நின்று பார்த்தேன். ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் அப்படியே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டேன், பின்னாடி போய்ட்டு எங்கே மங்களா தெரியுது அந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 10 நாள் பண்ணேன், அந்த இடம் திருப்பி அந்த ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சது. இப்படி எனக்கு ஒரு மாதம் அப்படியே 4 நாள் ஆக ஆக பின்னாடி அந்த செவத்தில் அந்த எட்ஜ் அந்த இடத்துல என்ன கிளியராக தெரிஞ்சது ஓகே அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே அந்த கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் நல்லா தெரியுது, 3 மாதம் ஆச்சு அந்த தலைவலி எல்லாம் சரியாகி கண்ணாடியை சுத்தமாக கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே பவர் வந்துருச்சு. நான் இப்படி தான் செக் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு எப்படி நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது நமக்கு தெரியாது, ஒரு வாரம் பண்ணுவோம் ஒன்றும் தெரியலையே அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும், திருப்பி விட்டுருவோம், சரி நம்ம கண்ணாடியே வசதியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம் திருப்பி. அதுக்காக சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து யூஸ் பண்ணேன், ஆரம்பத்தில் வந்து எனக்கு தலைவலி இருந்துச்சு, வாமிட்லாம் ஆச்சு, தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு, தடம்லாம் புருவம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 மணி நேரம் போட்டுட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் பார்க்குறப்ப, வீடியோ எடுக்கிறப்ப, இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்கப்போ மட்டும் போட்டுக்கிட்டேன், மற்ற நேரம் வந்து கழட்டிட்டேன். அப்புறம் அப்படியே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிக்கிட்டே வந்தேன். முழுசாக கழட்டுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த பார்வை குறைபாடு நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பயிற்சி நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ எப்படி கண்ணாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பவர் கூட்டிகிட்டே தான் போகும் இல்லைங்களா, குறையாது, குறையாதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றும் அப்படியே இருக்கும் இல்லை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். ஆமாம், காலையில் பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணுவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டைம் பண்ணுவேன், ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு மாதிரி பண்ணுவேன், அப்புறம் மதிய டைம் லன்ச் டைமில் பண்ணுவேன், அப்புறம் ஈவினிங் நைட்டு. அப்படிலாம் கிடையாது, எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். நான் எப்போ இடையில எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பண்ணுவேன் நான். அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதை அடிக்கடி பண்ணுவேன். மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன்னா கண் ஒரு மாதிரி இருக்கும், திரும்பிட்டு அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், இந்த பயிற்சி பண்ணுவேன், இந்த போர் அடிக்கும் போது இந்த கை கூட இப்படி வச்சு பண்ணுவேன், அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு 3 மாதத்தில் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கண்ணாடி எனக்கு போட்டிருந்தே ஞாபகம் இல்லை, இப்போ சார் சொன்ன கட்டி தான் மறுபடியும் ஞாபகம் வருது எனக்கு, கண்ணாடி. ஆமாம், ஒரு அதனால் நீங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக்கோடு ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணினா உங்களுக்கு பார்வை அதாவது இம்ப்ரூவ் ஆகுது, உங்களுக்கு முன்னேற்றம் வர்றது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கழட்டிடலாம். யூடியூப்லோட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லை சார், அது அது சரிங்க. இந்த பயிற்சினால எதுவும் பாதிப்பு அந்த மாதிரி எனக்கு தெரியல, நல்லது தான். சரிங்க சார். ஓகே,
சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் பகல் 12 மணி நேரம் போட்டிருக்கீங்களா? பகல் ஃபுல்லாக போட்டிருக்கீங்களா? மற்ற அந்த நேரம் தவிர மற்ற எல்லா நேரம் போட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடி கழட்டி கொஞ்சம் நேரம் கழட்டி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இப்போ அந்த நேரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது, மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி கழட்டிடுங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் கழட்டிடுங்க. திருப்பி ஒரு கண் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, உடனே சரியாகாது உங்களுக்கு. அப்போ எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது நாள் வந்து ஒரு மணி நேரம் கழட்டுங்க, ஒரு நாளைக்கு. மூணாவது நாள் வந்து ஒரு 2 மணி நேரம். அப்படியே போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. எடுத்தோன்னே நீங்கள் கண்ணாடி கழட்டினா கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், ஒரு அனிசேதாக இருக்குது. எடுத்தோன்னே கண்ணாடி உங்களால் கழட்ட முடியாது. ஒரு ஒன் ஹவர், ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் எப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு டைம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே பவர் உங்களுக்கு நல்லா நீங்கள் உணர்வீங்க. அந்த டிவி ஃப்ளாஷ் யூஸ் இல்லைங்களா, அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த பவர் வந்து அப்படியே 10 நாள்லேயே உங்களுக்கு தெரியும், படிப்படியாக தெரியும், முன்னேற்ற வர தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கழட்டணும். ஆமாம், நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு கண்ணாடி திருப்பி போட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் பவர். ஏன்னா நீங்கள் நேரில் பார்க்குறதில்ல, கண்ணாடியில் தெரியும் அந்த பிம்பத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. திருப்பி அதே பவரில் தான் இருக்கும். திருப்பி எவ்வளோ தூரம் கழட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுவேன், நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கண்ணுக்கு வேலை கொடுத்து செய்கிற வேலை இருக்கும்போது கண்ணாடி பயன்படுத்திக்கலாம். சும்மா உட்காந்துருக்குறோம் அப்போ கண்ணாடி போட்டுருக்கோம், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கழட்டிக்கலாம். அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன்னா, கண்ணை பயன்படுத்தி வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்கும்போது மட்டும் கண்ணாடி போட்டுருக்கேன். மற்ற நேரம் சும்மா வீட்டுக்குள்ளே அப்படி நடந்துருக்குறோம், இல்லை ஒரு வாக்கிங்கே போகிறேன் வச்சுக்கிங்க, அது கண்ணாடி போட்டு நடக்கணும். நான் சொல்ல கண்ணு கொடுத்து ஹெவியர் தான் பேசுகிறேன், ஓகேவா? கண்ணு ஹெவியராக இருந்து, அதாவது நம்ம வந்து வாக்கிங் போகிறதுலாம் பெருசாக நம்ம யாரையும் பெரிய ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரி எந்தெந்த இடம் கண்களுக்கு முக்கியம் தராது, இரண்டாம் பட்சம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கண்ணாடியை கலத்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் மசில் வேலை செஞ்சு செஞ்சுன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கண்ணாடிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலையை எது எடுத்துக்கிது, கண்ணாடி எடுத்துக்கிறதுனால உங்கள் மசில் வந்து காமன் தூங்கும், அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இது. இப்படி 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 எல்லாம் கொடுப்பேன், ஓகேவா? அதனால் இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது. உங்களுடைய பயிற்சியுடைய முயற்சினால் தான் இந்த மாற்றம் நிகழும். மாற்றம் நிகழ்ந்தவர் தான் பேசியிருக்காரு, ஓகேவா? இது உங்கள் வெற்றி. Right. Right.